எல்லாருக்கும் வணக்கம். நான் கோம்கேஷ். இப்போ இந்தியாவுக்குள்ள அதிகமான ஃபேன்ஸ் வச்சிருக்கிற ஆக்டர் யாரு? கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு எல்லாருமே சொல்லுவீங்க, சுஷாந்த் சிங் ராஜ்பூத். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இவருக்கு இப்போது மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருந்துட்டு இருக்கு. விஜயா இருக்கட்டும், ரஜிதா இருக்கட்டும், சல்மான் கான், ஷாருக் கான் எல்லாரும் இப்போது இருக்கிறதுலே வந்து அதிகமான ஃபேன்ஸ் வச்சிருக்கிறது இந்த ஒரு சுஷாந்த் சிங் ராஜ்பூத் தான். இந்த ஒரு டைமில் ஒரு உயிரோட இருந்திருந்தார் அப்படின்னா வந்து அவருடைய படங்கள்லாம் வந்து வேறு லெவலில் கண்டிப்பாக ஓடி இருக்கும். நம்ம கிட்ட அவர் இல்லை. அண்ட் அவர் இறந்து கிட்டத்தட்ட 105 நாள் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். NCP பக்கம் எல்லா ட்ராக்கையும் வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. தீபிகா படுகோனே, ஸ்ரதா கபூர், சாரா அலிகான், அப்படி வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய பிரபலங்களாக தூக்கி நம்மளை வந்து டைவர்ட் பண்ணதுக்கு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாம் டைவர்ட் ஆக மாட்டேங்கிறோம். அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ இருந்துகிட்ருக்கு. அண்ட் சிவசேனா பிஜேபி ஒருத்தவங்க கமெண்டில் லீவ் பண்ணியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சின்ன ஒரு கொலாபரேஷன் உள்ள நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவல். ஏன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிறது வந்து சிவசேனா கட்சி. ஸோ பிஜேபி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பிஜேபி. ஸோ இந்த ஒரு மகாராஷ்டிராவை பிடிக்கிறதுக்கு இது கரெக்டான ஒரு டைம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து சிவசேனா அந்த ஒரு கட்சியை வந்து கீழே விழப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகாராஷ்டிராவுடைய ஹோல் கவர்மெண்ட்டும் கீழே விழப்போகுது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு பிஜேபியோட வந்து சிவசேனா சேர்ந்துருக்காங்களே. ஏன்னா ஆக்சுவலாக வந்து சிவசேனாவுக்கு இந்த ஒரு கொலையில் வந்து நிறைய சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கிளியராக தெரியும். உத்தவ் தாக்கரே, ஆதித்யா தாக்கரே எல்லாருக்குமே கிளியராக தெரியும். அண்ட் போலீஸ் வந்து இந்த ஒரு கேஸில் வந்து மிகப்பெரிய உடந்தையாக இருந்தாங்க. ஸோ போலீஸ் உடந்தையாக இருக்குன்னா பெரிய பெரிய பிரபலங்களுக்கு உடந்தையாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து பொலிட்டீஷியன்ஸுக்கு கண்டிப்பாக உடந்தையாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு டைமில் வந்து இந்த ஒரு கொலாபரேஷன் தேவைப்பட்ட ஒரு காரணனால சிவசேனாவுக்கும் பிஜேபிக்கும் கொலாபரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. எவ்வளோ உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் வந்து விவரானந்த் சொன்ன அந்த ஒரு தகவல் படி பீகாருடைய எலெக்ஷன் அடுத்ததாக வருது. இந்த பீகாருடைய எலெக்ஷன் இந்த ஒரு இடத்துல வந்து சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு. அண்ட் அடுத்த மாதத்துக்குள்ளே சுஷாந்த் கேஸுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும். அக்டோபர் 20 அந்த ஒரு டைமுக்குள்ளே கண்டிப்பாக சுஷாந்துக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து விவரானந்த் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுக்காக சுஷாந்தை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து NCPயை மட்டுமே பற்றி பேசிட்டு NCB வச்சு டைவர்ட் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, சுஷாந்த் தான் தேவை அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகே, அதுக்காக தான் சுஷாந்தை பற்றி அடுத்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்து இந்த தகவல்கள், அதாவது என்னென்னா எய்ம்ஸோட அந்த ஒரு ரிப்போர்ட்டும் வர மாட்டேங்குது, சிபிஐயோட அந்த ஒரு சிபிஐயும் ஒன்றுமே வாயை திறக்க மாட்டுறாங்க. ரெண்டு பேரும் வந்து மீட்டிங் கொலாபரேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மீட்டிங் வந்து நடந்த மாதிரியே தெரில. மீட்டிங் நாளைக்கு நடந்துடும், இன்றைக்கி நடந்துடும் சொல்கிறாங்க. அதுவும் எந்த ஒரு இடத்துலையும் நடந்த மாதிரி தெரில. அடுத்ததாட்டு வந்து சுஷாந்தோட அந்த ஒரு வக்கீல் வந்து சிபிஐ இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து இன்னும் ஸ்பீடாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்ததாட்டு ஒரு கேஸை போட போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் வந்திருக்கு. அண்ட் பிஜேபியோட MP அதாவது என்னென்னா டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த ஒரு கேஸ் வந்து மர்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுது. பட் வந்து இன்னும் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணிருக்கணும், அதுக்கு ஒரு FIR வந்து போடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அதுக்கு ஒரு FIR போட்டு அந்த ஒரு கேஸை நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு இவங்க பேசுகிறவங்க பேசாத சிபிஐ இருக்கட்டும், இல்லை எய்ம்ஸோட ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், அது வரதும் வராதும் அது அவங்களுடைய விருப்பம். அண்ட் வந்து அது மெதுவாக வரட்டும். நம்ம அந்த ஒரு கேஸில் வந்து ஒரு FIR போட்டு நாம் அதில் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. பட் இவர் சொல்கிற இந்த ஒரு தகவல்களும் நம்பக தகுந்த மாதிரி இல்லை. ஸோ பிஜேபியும் சிவசேனாவும் இந்த ஒரு இடத்துல சேர்றாங்க அப்படின்னா வந்து இவர் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவரும் பிஜேபி தான். ஸோ வந்து இதில் வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸ் இந்த ஒரு இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியுது. பட் நேற்று வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் அவங்க என்ன தான் கொலாப்ஸ் பண்ணி ஃபைனலி வந்து அவங்க ஒன்று இப்படி சொல்லாமல் இருக்கிறத விட சூசைட் தான்ப்பா அப்படின்னு ஒரு டைமில் சொல்லுங்கள், இல்லை மர்டர்னு சொல்லுங்கள். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா சொல்லி முடிச்சிருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாட். ரெண்டில் ஏதாவது ஒன்றா சொல்லிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இவங்க சூசைட்னு சொல்லிட்டாங்கப்பா, இவங்க வந்து மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க, மறைக்கவும் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல நாம் அடுத்த மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது ஏதாவது பேசுறது, ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் இப்படி வாயை திறக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கண்டிப்பாக சூசைட்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து மக்கள் எல்லாருமே மறுபடியும் பெரிய லெவலில் கொந்தளிப்பாங்க. அண்ட் டிவி சேனல்ஸும் வந்து வேறு லெவலில் பேசுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து எப்படிடா இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியே வாயை திறக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ சிபிஐ, NCB அண்ட் எய்ம்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. எய்ம்ஸ் ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 90% வெளியே வரக்கூடிய டைமில் ஏதோ ஒரு ஆள் ஒரு ஷட்டரை போட்டிருக்காங்க. போட்டு தான் அந்த ஒரு எய்ம்ஸ் ரிப்போர்ட் வந்து, அதாவது நாளைக்கு வந்துருன்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு எய்ம்ஸ் ரிப்போர்ட் இப்போ நாளைக்கு வராம இன்னும் வந்து போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கு. எப்போ வரும் எப்படி வரும்ங்கறதே இன்னும் தெரியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கு. மொத்தத்தில் அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ தூரம் ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரிப்போர்ட், அந்த ஒரு சிபிஐ எந்த ஒரு ஆக்ஷனே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் என்ஐஏ உள்ளே வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தோம், என்ஐஏ இன்னும் வந்து வெளியே வந்த மாதிரி தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து எப்படியாவது ட்ராப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட காசு அண்டர் கிரவுண்டில் புரண்டுக்கிட்டே இருக்குது. அண்ட் அந்த பாயல் கோஷ் அப்படிங்கிற அந்த ஒரு அனுராக் காஷ்யப் மேலே வந்து ஒரு ரேப் கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பாயல் கோஷ் அப்படின்றவங்க அவங்க நேற்று வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து நான் ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறேன், அதாவது மும்பை போலீஸ் வந்து சுஷாந்த் கேஸ்லேயும் வந்து எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணல, அண்ட் தீஷா கேஸ்லேயும் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண் கூட பார்க்குற ஒரு விஷயம் இது. அதாவது என்னன்னா பாயல் கோஷ் ஒரு மர்டர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கேஸை வந்து அனுராக் காஷ்யப் கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கூட மும்பை போலீஸ் கேட்கல அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நேற்று பாயல் கோஷ் நான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இன்னும் மும்பையோட அந்த ஒரு கவர்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்சிபியை பற்றி பேசுகிறதா இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களுக்கு தேவை சுஷாந்த் எப்படி இறந்தார், எதுக்காக இறந்தார், கொன்னது யார், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து அவங்க நம்ம எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுறாங்க. எனக்கும் அதுதான் தேவை. இது என்ன நடந்தது அப்படிங்கிறதான் தெரியணும். பட் இந்த ஒரு ட்ரக் ஆங்கிள் அப்படிங்கிறதே வந்து இந்த ஒரு சுஷாந்தோட அந்த ஒரு கேஸில் இருந்தால் வந்துருக்கு. ஃபைனலி இந்த ஒரு ட்ரக் ஆங்கிளே சுஷாந்த் பக்கம் தான் திருப்ப போகிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து ரியா சொன்னதும் இந்த ஒரு சுஷாந்துக்காக தான் ட்ரக் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இப்போ சாரா அலிகான் அவங்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் கூட இந்த ஒரு சுஷாந்துக்காக தான் இந்த ஒரு ட்ரக்கை வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து சுஷாந்தை தள்ள போகிறாங்க. அதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த என்சிபியை பற்றியும், அதாவது இந்த ஒரு மாஃபியா இந்த ஒரு கும்பலுக்கு தேவை என்ன அப்படின்னா மக்கள் இப்போ பேசுகிறத நிப்பாட்டணும், எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த ஒரு கண்ணோட்டம். நம்ம இந்த என்சிபியை பற்றி தானே வரும், இதெல்லாம் இந்த பற்றி நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதுக்காக தான் சொல்கிறேன், ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ தான் வந்து இந்த சுஷாந்தோட கேஸ் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஏற்கனவே மறைஞ்ச கேஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேற்று ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணியிருந்தாரு, உங்கள் ஜெயலலிதா சிஎம் சிஎம் ஜெயலலிதாவுக்கு இந்த மாதிரி பேசியிருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு டைமில் ஒரு ரிபப்ளிக் டிவியும் இல்லை அண்ட் டைம்ஸ் நோவும் இல்லை. இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சிருக்கும். சரி, ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ காய்ஸ்.